நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். லக்னமும் ராசியும் 6-8 அமைந்து, லக்னமும் ராசியும் 6-8 சஷ்டாஷ்டகமாக இருந்து, லக்னத்தில் ஒரு கிரகமும் ராசியில் ஒரு கிரகமும் நின்று தசை நடத்தினால் தீமை நடக்குமா? இந்த கட்டத்தின் அடிப்படையில் சூரியனும் சுக்கிரனும் லக்னத்தில் இருக்க, சந்திரனும் சனியும் லக்னத்திற்கு 8 இடமான குருவின் வீட்டில் இருக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்வி வந்துடுது. இங்கே சூரிய திசை நடக்கலாம், சுக்கர திசை நடக்கலாம். இரண்டு வேறுபட்ட நிலைகளை சனி புக்திக்காக கொடுத்துருக்கிறேன். உதாரண ஜாதகம். சூரியன் சுக்கரனோடு இணைந்து லக்னத்தில் இருக்க, சனி சந்திரன் இருவரும் 8 இடத்துல இருக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்வி வந்துருச்சு. இந்த ரெண்டு விதமான அமைப்புகளை விளக்க போறேன். சரி, இந்த அமைப்பில் சஷ்டாஷ்டகம், சுக்கர திசையில் சனிபக்தி நடக்கலாம், சனி திசையில் சுக்கரபக்தி நடக்கலாம். 6-8 வந்துருது இல்லையா. இப்போ சுக்கரனும் சனியும் நண்பர்கள், சூரியனும் சனியும் எதிரிகள் அப்படிங்கிறதுக்காக இந்த விளக்க அமைப்போடு கொடுத்துருக்குறேன். பொதுவாகவே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை வந்து எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். கிரகங்களுக்கிடையே பகை உறவுகள் இருக்கு இல்லையா, பகை நட்பு, பகை உறவுகள். இந்த உறவுகளை வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக ராத்திரி 12 எழுப்பி, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்பா பகையானா நட்புன்னு சொல்லணும். சுக்கரனுக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்டால், சூரியனும் சந்திரனும்னு சொல்லணும். அறிவிக்கப்பட்ட எதிரிகள் சூரியனும் சந்திரனும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். புதனுக்கு யார் எதிரி, ஜென்ம பகைவர் யார் அப்படின்னு கேட்டால், இந்த எந்த கிரகத்திற்கு, இதெல்லாம் ஆரம்ப கால வீடியோக்களில் போட்டிருக்கோம், ஆரம்ப கால பிரீமியம் வீடியோக்களில் இதை போட்டிருக்கிறேன். அடுத்த ஆன்லைன் கிளாஸஸில் இதை வந்து தெல்ல தெளிவாக சில விஷயங்களோடு நடத்த போகிறேன். ஆயினும் நீங்கள் இதை வந்து ஒரு மனப்பாடமாக வச்சுருக்க வேண்டிய ஒரு இடம் இது. இப்போ இந்த மாதிரியான சஷ்டாஷ்டகம் தசாபக்தியில் எப்படி பலன் எடுப்பது, ஜாதகம் எப்படிப்பட்ட தன்மையோடு இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் தான் சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் எதிரி, புதனுக்கு முதன்மை எதிரி சந்திரன் தான், தன்னுடைய அம்மாவாகிய சந்திரன். முதன்மை நண்பர் சூரியன் தான். புதனுக்கு இன, குழு, ஓர் அணி நண்பர்கள் சுக்கிரனும் புதனுமா, சுக்கிரனும் சனியாக இருந்தாலும் கூட அவர் முதன்மை நண்பராக சூரியனை கருதுகிறார். சுக்கிரனுக்கு அறிவிக்கப்படாத எதிரியாக குரு இருந்தாலும் எதிர்த்தன்மை கொண்டவர். செவ்வாய்க்கு சுக்கிரன் பகை, செவ்வாய்க்கு புதன் பகை. இந்த போன்ற சில விஷயங்களை மிக தெளிவாக நம்முடைய மனதில் இருத்தி கொண்டிருப்பது, இதைத்தான் வந்து எதிரிகள் பகை கிரக உறவுகள்னு சொல்றோம். அதே நேரத்தில் சிம்ம லக்னம், 8 சனிராகு, 6 சூரியன் புதன், இவ்வளவுதான். இந்த நிலைமையில அவருக்கு ராகு தசை ஆரம்பிச்சிருச்சு. 2012 இருந்து ராகு தசை ஆரம்பித்து விட்டது. குரு இதுல இருக்கிறார், லக்னத்தில் இருக்கிறார். இப்ப ராகு தசை சனி புக்தியிலிருந்து என்ன நடந்திருக்கும், ராகுவும் சனிராக இருவரும் 8 இருக்கிறார்கள், பாவத்துவமாக இருக்கிறார்கள், வேறு சுபத்துவமே இல்லை, குருவின் பார்வை சுக்கர தொடர்புகள் இல்லை. இவரை நான் என்ன கேட்டேன், 2000 இவரை கேட்ட கேள்வி ப்ரடிக்ஷனில் சொல்லிகிட்டே வரும்போது, ராகுதசை 2017 அக்டோபர் மாதத்திலிருந்து சுத்தம் எல்லாமே சரிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். ஆமாம், வேலை போச்சு, தொழில் போச்சு, பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே அடிவட்டி போகும், அடுத்தடுத்த இது விஷயங்களை சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறோம்?